ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி யூனிவர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2012 ஒரு த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன ஏடிஎம்ங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துடைய ஆரம்பத்துல ஒரு ஆளு இருட்டு ரூம்ல கந்துகிட்டு ஒரு ஏரியாவுடைய ப்ளூ பிரிண்டை வரைஞ்சி ஏதோ ஒரு முக்கியமான பிளானையும் போட்டு முடிச்சுட்டு உள்ளன் கோட்டை மாட்டிக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறான். அப்படி அங்க கட் பண்ணா ஒரு பினான்சியல் கம்பெனில இந்த படத்துடைய ஹீரோ ரொம்ப நேரமா கிளைண்ட் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த கம்பெனியால அந்த கிளைண்ட் நிறைய பணத்தை கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இழந்து போட்டு எட்டி உதச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்படியாவது எமர்ஜென்சி அலாரம் அடிக்குதான்னு. ஆனா அப்ப
தப்பையும் நடக்கல. அப்படியே ஹீரோயின் மேல பாக்குறா, ஸ்மோக் அலாரம் இருக்குது, பட் யார்கிட்டயும் லைட் இல்ல. தென் தூரத்துல போலீஸ்கார் சவுண்ட் கேட்டு இந்த மூணு பேரும் கையசைவால கூப்பிடுறாங்க. பட் அந்த கார் இவங்களை கவனிக்காம வேற ஒரு சைடு போயிருது. ஹீரோயினுடைய கம்மல், ஹீரோ ஃப்ரெண்டுடைய வாட்ச், ஹீரோ இப்ப எடுத்த பணம், இது எல்லாத்தையுமே அந்த என்வலப் கவர்ல போட்டு வெளியே அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்டே போட்டு, பிளீஸ் இதை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுருன்னு ஹீரோ கெஞ்சிறான். அந்த ஸ்ட்ரேஞ்சரும் கீழே குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ ஓடி போய் காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாக்குறான். பட் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கார் ஒயரை கட் பண்ணி விட்டுருந்திருக்கான். அடுத்ததே ஹீரோயினுடைய போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்றதுக்குள்ள அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோவை பிடிச்சி வெளியே எழுக்கிறான். இப்படியே மாத்தி மாத்தி அடிச்சுக்கும் போது கையில வச்சிருந்த போனும் தவறி கீழே விழுந்துருது. அப்படியே திரும்பவும் வேகமா ஹீரோ ஏடிஎம்கே ஓடி போயிடுறான். ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சரும் அவனை துரத்தி போய் பிடிக்கல. தென் கீழே கடந்த அந்த என்வலப்பையும் போனையும் கார் டிக்கிலே போட்டுறான். இப்போ ஹீரோயினும் அவகிட்ட இருந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி டோர் கிளாஸ்ல ஹெல்ப் எழுதி வைக்கிறான். ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஏடிஎம்ல ஒரு பக்கம் சின்னதா எப்படியோ ஒரு வாட்டையை போட்டுறானுங்க. ஆனா அப்பையும் அலாரம் அடிக்கல. தென் ஏடிஎம் மிஷின்ல கார்டை போட்டு பின்ன மாத்தி மாத்தி அடிச்சு பாக்குறாங்க. இது மூலமாவது போலீஸ் வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மூணு பேருக்கும் குளிர் தாங்க முடியல. வெளியே வேற அந்த ஆளை காணோம், வேணா வெளியே போயிருவோமான்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்றான். வேணவே வேணான்னு ஹீரோயின் அவனை தடுக்கிறா. இதெல்லாம் ஹீரோவுடைய கிளைண்ட் வேலையா தான் இருக்கும். கம்பெனியில அவனுடைய பணம்லாம் லாஸ் ஆனதுனால ஹீரோவை பழி வாங்குறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல அவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வெளியே ஒரு செக்யூரிட்டி கார்டு கார்ல அந்த சைடு வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹெல்ப் பண்ண ஏடிஎம்ல எழுதி வச்சிருக்கிறத பாத்துட்டு இப்போ அவர் ஸ்ட்ரைட்டா ஏடிஎம் நோக்கி தான் போறாரு. அந்த மூணு பேரும் இந்த சைடு வராதிங்க, ஒரு கொலகாரா இருக்கான், முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு கையசைவால கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி அவர் இன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு இரும்பு கம்பியால அந்த செக்யூரிட்டி கார்டுடைய பின் தலையிலே அடிச்சு கொன்னுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் நொந்து போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு அந்த ஸ்ட்ரேஞ்சரே ஏடிஎம் குள்ள வர ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து அவனை அடிக்கிறானுங்க. பதிலுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சரும் இவங்களை போட்டு அடிக்கிறான். ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் அவனை பிடிச்சு வச்சுக்க ஹீரோ அங்க இருந்த ஒரு ஒயர் செயின் எடுத்து அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய கழுத்துல சுத்தி இந்த இடத்துல இவங்க உயிர் தப்பிக்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய கழுத்தை நெருக்கிய சாவடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஸ்ட்ரேஞ்சர் வெளியே அதே இடத்துல நின்னுகிட்டு இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இது யாருன்னு அந்த ஆளுடைய பர்ஸ் எடுத்து பார்த்தா இவர் ஒரு சாதாரண ஃபேமிலி மேன். ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக எதர்ச்சியா அந்த ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி உள்ளன் கோட்டை போட்டுட்டு உள்ள வந்திருக்காரு. இவங்களும் அதை தெரியாம அவர் அங்கே வச்சு கொண்டுட்டானுங்க. இதனால அந்த ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோமேனு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஏடிஎம்க்கு பின்னாடி ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் குளூர்ல இருந்து அவன் உடம்பை இதப்படுத்ததுக்காக இறந்து போன அந்த ஆளுடைய உள்ளன் கோட்டை எடுத்து மாட்டிக்கிறான். இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நீதாண்டா காரணம்னு ஹீரோ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் கடுப்பாயி இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ப்ளீஸ் சண்டை போடாதீங்கன்னு ஹீரோயின் சொல்ல நான் மட்டும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய்க்கிறேன்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஏடிஎம் விட்டு வேகமா ஓடுறான். திடீர்னு ஏதோ ஒரு இதுல தட்டி கீழே விழுந்துறான். என்னன்னா அந்த கொலகார செட் பண்ண ஒரு ஒயர் ட்ராப். இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சரும் ஹீரோ ஃப்ரெண்டு வயிற்றுலயே ஸ்க்ரூ டிரைவரால குத்து குத்துன்னு குத்துறான். இதை பார்த்துட்டு ஹீரோவும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு வெளியே போக பார்க்க ஹீரோயின் அவனை பிடிச்சி வச்சு வெளியே போகாதன்னு தடுக்கிறான். அந்த கடுப்புல ஹீரோ ஹீரோயினை வேகமா உள்ள தள்ளி விட்டுறான். இப்போ அந்த கொலகாரன் கையில ஒரு ஃபயர் ஹோஸ் பைப் எடுத்துக்கிட்டு ஏடிஎம்க்கு பின்னாடி போறான். இப்போ ஹீரோ ஹீரோயினும் தன் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டானேன்னு ரொம்ப சோகத்தோட காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோன்னு சொல்றான், பார்ட்டில இருந்து எடுத்துட்டு வந்தது உன் ஹேட்டு கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்காக தான் அப்படி வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. திரும்பவும் ஏடிஎம்க்கு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு இவங்க ரெண்டு பேருமே பயத்துல இருந்துச்சுறாங்க. அதே சமயத்துல ஹீரோவும் வெளியே பாக்குறான். அங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இன்னும் சாகல, அவன் உடம்பு அசையுது. சோ கொலகார வரதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே வெளியே போய் ஹீரோவுடைய ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு திரும்பவும் ஏடிஎம்குள்ளே வந்துடுறாங்க. இதை அந்த கொலகாரனும் பார்த்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றான். இவங்க ரெண்டு பேரும் அவன் உடம்புல இருக்கிற காயத்தையும் வரக்கூடிய ரத்தத்தையும் அங்க இருக்கிற பேப்பராலையும் உள்ளன் கோட்டாலையும் வச்சு கவர் பண்றாங்க. ஹீரோவும் அங்க இருந்த குப்பை தொட்டி எடுத்து ஏடிஎம் மிஷின்லயே நங்கு நங்கு நடிக்கிறான். இப்பயாவது அலாரம் அடிக்குமான்னு. இப்போ அந்த கொலகாரனும் ஹீரோவுடைய காரை தள்ளிட்டு வந்து ஏடிஎம் டோர் திறக்க விடாத மாதிரி முட்டு கொடுத்து வச்சுட்டு போயிடுறான். இதுல அவன் முன்னாடியே ஹீட்டர் லைனை கட் பண்ணிட்டாம்லா, சோ ஹீட்டர் வென்டிலேட்டர் வழியா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள வர ஆரம்பிக்குது. வெளியே அந்த கொலகாரன் சேரை போட்டு உட்கார்ந்து ஜாலியா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு சைடு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரேதா செத்து போயிடுறான். அவனை ஒரு சைடு உட்கார வைக்கும் போது அவன் போட்டிருந்த அந்த உள்ளன் கோட்லயே ஒரு லைட் இருந்திருக்கும். இதுவாது கிடைச்சிச்சேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த லைட் ஆன் பண்ணி ஸ்மோக் அலாரம் கிட்ட காமிச்சா முதல்ல அந்த அளவு கெட்டல. தென் குப்பை தொட்டிக்குள்ள பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டு நெருப்பு பத்த விட்டு கொஞ்சம் காமிச்சா அதுவும் சரியா ரீச் ஆகல. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு ஐடியா சொல்றா. அதுபடியே ஹீரோயின் ஹீரோவுடைய தோல் மேல உட்காந்துக்கிட்டு நெருப்பெறிய அந்த குப்பை தொட்டிய ஸ்மோக் அலாரம் கிட்ட காமிச்சோன்ன நல்ல வேலை அலாரம் அடிச்சிருது. இதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. திடீர்னு ஹீரோவுடைய கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். இதனால ஹீரோயின் விழும்போது அவ தலை வேகமா அங்குள்ள செல்ஃப்ல அடிபட்டு ஸ்பாட்லயே செத்து போயிடுறா. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயினை
பார்த்து கண்ணீரை விட்டு அழுதுகிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே அந்த கொலகார செக்யூரிட்டி கார்டுடைய காரை ஓட்டிட்டு வந்து ஏடிஎம் டோரை முட்டி மோதிடுறான். இதனால கிளாஸ் உடஞ்சி தண்ணி எல்லாம் வெளியே வந்துருது. இப்போ ஹீரோ எல்லாத்தையுமே இழந்துட்டான். சோ சம கடுப்பாகி ஹீரோ ஃப்ரெண்டு கொண்டு வந்த ஒரு ஒயின் பாட்டில் சின்ன துணியால சுத்தி நெருப்பு பத்த விட்டு வெளியே ஜாலியா சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த கொலகாரனை நோக்கி வீசுறான். இதனால நெருப்பு கப்புன்னு புடிச்சுக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. என்ன எந்த அசைவுமே இல்லைன்னு ஹீரோ கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தா அது கொலகாரம் கிடையாது, அவன் அடிச்சு கொன்ன செக்யூரிட்டி கார்டுடைய டெட் பாடி தான். இவருக்கும் அவனே மாதிரி ஒரு கோட்டை போட்டு விட்டு அங்க உட்கார வச்சிருந்திருப்பான். இப்போ அந்த கொலகாரன் வேற ஒரு சைட்ல நின்னுகிட்டு ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே நிறைய போலீஸ் ஃபயர்மேன் எல்லாம் அந்த ஏடிஎம்க்கு வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த கொலகாரன் நைஸா அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறான். நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி ஹீரோ அங்க கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா போலீஸ் எல்லாம் ஹீரோவை கையுங்காலுமா பிடிச்சிடறாங்க. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது எந்த ஆடியோவுமே இல்ல, அவன் ஆடியோ லைனை முன்கூட்டியே கட் பண்ணியிருந்திருப்பான் போல. சோ வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் பார்த்துட்டு போலீஸ் கதையை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஏடிஎம் குள்ள வந்து பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஏடிஎம் குள்ள வந்த ஒரு ஃபேமிலி மேனை கொன்ன மாதிரியும், ரெண்டாவதா தடுக்க வந்த செக்யூரிட்டி கார்டையும் கொன்ன மாதிரியும், கடைசியா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டையை போட்டு பணத்துக்காக ஹீரோ அவன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கொன்ன மாதிரி நீட்டா வீடியோ ஆதாரம் சிக்கிறது. இதுக்கப்புறம் போலீஸ் சும்மா விட்டுருவானுங்களா? வழியாடா சிக்கின நம்ம ஹீரோவை கைது பண்ணி போலீஸ் கார்ல கூட்டிட்டு போறானுங்க. இதனால தான் அந்த கொலகாரன் ஏடிஎம் குள்ள வராமலேயே டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கான். இப்போ அந்த கொலகாரன் மறுபடியும் அவன் ரூம்க்கு போய் அடுத்த ஏடிஎம்ல எந்த மாதிரி சம்பவம் பண்ணலான்னு பக்காவா ஒரு பிளான் போட்டு ப்ளூ பிரிண்ட் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனுடைய நோக்கமே ஏடிஎம்ல கடைசியா சிக்கினவன் மேல பழிய போட்டு இவன் நைஸா மூவ் ஆயிருவான். இவன் ஒரு சைக்கோ கில்லர். உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சைன் இன் ஃப்ரம் மூவி நியூஸ் தமிழ். பை பை. தேங்க்யூ.